ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வந்து பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்குனா ஃப்ரீ ஃபயர் தான். இரண்டாம் மப்பில் ஃப்ரீ ஃபயர் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வீடியோலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் பார்த்தீங்கன்னா போய் டவுன்லோட் பண்ணேன். இது ஃப்ரீ ஃபயர் எப்படி நிறைய பேருக்கு டவுன்லோட் பண்ணுறது தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ரொம்ப 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 ஈஸியான மெத்தடு, ஜஸ்ட்டு 200 MB தான். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சாதா ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு இது விளாண்டு போயிடலாம். ஏன்னா பசங்க கூட ஜாலியாக விளாட்லாம். என்ன ஒன்று, இதுக்கு வந்து கொஞ்சம் பாட்ஸாக நிறைய பேர் உள்ளே வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ நிறைய பேர் விளாட ஆரம்பித்தா தான் வந்து நிறைய பிளேயர்ஸோடு நம்ம ஜாலியாக இருக்கும். இந்த கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவு என்னன்னு தெரியல. இது வந்து பீட்டா வெர்ஷனா, இல்லை இது வந்து ஒரு ஃபேன் மேட் வெர்ஷனா, இல்லை இது அஃபிஷியல் கேம் அப்படின்லாம் எனக்கு ஒரு இளவுமே தெரியாது. சரி ஓகே, இது செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நானும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணேன். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் விளாண்டு பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ பார்க்குற ஃப்ரீ ஃபயர் பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு. இது என்ன தான் பொம்மை கிராஃபிக்ஸாக இருந்தாலுமே இது வந்து லைட்டாக பார்க்க அந்த ஃபார்ச்சுனேட்னு ஒரு கேம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரியான கிராஃபிக்ஸ்லேயும் மற்றபடி ஃப்ரீ ஃபயர் மெக்கானிசம் தான் உள்ள. இந்த லூட் எடுக்கிறதுலேருந்து கன்ஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இடத்துலேருந்து, ஸோ எல்லா வகையுமே வந்து தாண்டி எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மெக்கானிசம் தான். பட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மட்டும் ஃபார்ச்சுனேட் மாதிரி இருக்குது. ஸோ கார்ட்டூன் கிராஃபிக்ஸ் தான் உண்மையிலே வந்து நான் மொக்க ஃபோனில் தான் விளாண்டேன். இதே நல்லா தெரிஞ்சுங்க, என்னோடய ஐஃபோனில் விளாட்ல. என்னுடைய ஒரு 6 GB ரேம்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபோனு. ஸோ அந்த ரேம் ஃபோனில் தான் இந்த கேம் விளையாண்டது. ஸோ உண்மையிலே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு, இல்லை எந்த ஒரு லேக் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஒன்று, அடிக்கடி வந்து 999+ போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் VPN அந்த மாதிரி போட்டு விளாண்டிங்கன்னா அந்த கேம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கன்னெல்லாம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, உண்மையிலே புதுசாக இருந்துச்சு. கைஸ் உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஃபுல்லாக ஃப்ரீ ஃபயர் விளாண்டு விளையாடுறப்ப ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப என்னடா பொம்மை கேம் இருக்குன்னு தெரியும். பட் நீங்கள் விளாண்டு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லா கேட்பாது அப்படின்ற மாதிரி இருக்கும். கார்லேருந்து எல்லாமே ஃப்ரீ ஃபயரில் உள்ளது அப்படியே இருக்குது. என்ன கொஞ்சம் 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 டீட்டெயில்ஸ் தான் குறையுமே தவிர மித்தபடி முழுக்க முழுக்க ஃப்ரீ ஃபயர் மெக்கானிசம் தான். இதை எடுத்து நான் எப்படியாவது பூயை அடிச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் விளாட வந்தேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். உண்மையில் நிறைய பேர் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் கைஸ், ஒருத்தர் இருந்தால் அவனை போட்டு அடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா டபுள் பேர் எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் வந்து கையில் ஏகே அடிச்சு சுடலான்னு பார்த்தா நம்மளுக்கு செட்டிங்ஸ் வரைய மாட்டேது. ஏன்னா செட்டிங்ஸ் அச்சுடி நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி ஃப்ரீ ஃபயரில் வச்சு விளாண்டுன்னு புது வச்சவரில் என்னால் மாற்றி விளாட முடியல. அது ஒன்று தான் பெரிய சங்கடமாகவே இருந்துச்சு. ஏன் மாப்பில் இப்போ வீடியோலாம் போகிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ வீடியோ போடுறதில்ல, என் மனசே வரல வீடியோ போடுறதுக்கு. கேம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டே திறந்துட்டு வந்து எப்படி 20-30 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு கைஸ், உண்மையிலே சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து மனசே வரல, சேனலை வேறு மாதிரி கண்டென்ட் மாற்றலாமா, இல்லை விளாக் விளாக்லாம் பண்ணுறதுலாம் இந்த கையில் காசுலாம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நம்ம படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும்ல, அது பேர் என்னது கான்சன்ட்ரேட்டாக அது பண்ணி ஆகணும்ல. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. அந்த அரியர்லாம் கொஞ்சம் இருக்குன்னு, ஒரு 2 அரியர் இருக்குது, அதை அப்படியே கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து நல்ல ஒரு காலேஜாக சேரணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். எதனா நல்ல காலேஜ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அரியர் வச்சவனுக்கு எங்கேயும் நல்ல காலேஜ் கிடைக்க போகிறதில்ல. அதான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துனா படித்து பாஸ் ஆகி எதனா வந்து காலேஜ் நல்ல காலேஜாக சேரலான்ட்டு இப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே படிப்போட அருமை இப்போ தான் புரியுது அப்படின்ட்டு நான் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்பிக்கிறேன். ஓகே வாங்க, அந்த ரைட் நம்ம கேமுக்கு வந்துடுவோம். ஸோ உண்மையிலே எதனா ஒரு நல்ல கேம் இருந்தாலும் சொல்லுங்கடா, நானும் அந்த கேம் இல்லைன்றது போடுவேன். சரி ஓகே அப்படின்னு இந்த இடத்துல ஓடிட்டே இருந்தேன். இந்த இடத்துல ஒரு அனிமே உருவா பாருங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த கேமில் ஹெட்ஷாட் அடிச்சா எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நேரமாக ஆசையாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு 3-4 நிமிஷம் கிட்ட விளாண்டாங்கன்னு ஹெட்ஷாட் அடிக்கல, இனிமே பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹெட்சர் அடிச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலான்ட்டு நானும் இனிமே தெரிஞ்சே இருந்தேன். கையில் இருக்க கண்ணெல்லாம் வச்சு கூப்பிட்டு இருந்தேன் வாங்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இனிமே வந்தான். சரி இவனுக்கு ஹெட்சர் அடித்தவன், நான் ட்ராக்லாம் பண்ணி பார்த்தேன். டேரக்டாக என்னோட அந்த ஃபயர் கீழாம் பாருங்கள், நல்லா தான் ட்ராக் ஆகுது, ஹெட்சாட் எழுவ மாட்டேது ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் கரெக்டாக மேலே ஏறி அவனை இனிமே கீழே வச்சு ட்ராக் அடித்தேன், கரெக்டாக ஹெட் உழுச்சு 140, சரியான ஒரு ஹெட்சாட்டு. ஸோ இந்த இதுலேயும் வந்து ட்ராக்லாம் வேலை செய்து கேஸ் அப்படியே ஃப்ரீ ஃபயர் தான் கேஸ். இன்னும் இந்த 1 டாப் கூட அடிக்கலாம் போல இதில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அப்படியே ஃப்ரீ ஃபயர் நீங்கள் ஷூட் பண்ணும்போது இந்த கேமில் ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா, சவுண்டு தான் கைஸ். சவுண்டு ரொம்ப கேவலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் ஃபோனில் தான் கேவலமாக இருந்துச்சா என்னென்னு தெரியல, செம்ம மட்டமான சவுண்டாக இருக்கும் இந்த கேமில். என்ன ஒன்று, இந்த கன் சவுண்ட்லாம் கொஞ்சம் லேட்டாக கேட்குது சுட்ட அப்புறம். ஸோ ஒரு சில கன்னோட சவுண்டு, இன்னொரு நம்ம ஓடுற சவுண்டு மிங்கிள் ஆகிறப்ப நம்ம கூடயே எனிமி ஓடியாற மாதிரியே இருக்குது. நீங்கள் சும்மாவே ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு டபுள் சவுண்டு கேட்கும், டபுளாக ஓடுற மாதிரியே கேட்கும். எனிமி பக்கத்தில் ஓடனா ஃப்ரீ ஃபயரில் கேட்கும்ல, அதே மாதிரி இந்த சிக்மா ஃப்ரீ ஃபயரில் கேட்குது, சும்மாவே கேட்குது. மற்றபடி அந்த ஃப்ரீ ஃபயரில் உள்ள டவர் எல்லாமே அப்படி தத்ரூபமாக இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஃப்ரீ ஃபயரில் என்னதான் ரியாலிட்டிக்ஸ் கிராஃபிக்ஸ் கொண்டு வந்தாலுமே இதில் இருக்க அந்த கார்ட்டூன் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது உண்மையிலே. ஏன்னா அதை பார்த்து 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 போர் அடிச்சிருச்சு. இப்போ வேற ஏதோ எலக்ட் பஸ்லாம் ரிட்டர்ன் விட்டாங்களாம்ல, யூடியூபர்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தேன், அதெல்லாம் ரொம்ப சிக்கம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா கேரக்டர், இந்த பழைய கொரோனாக்கு ஒரு பவர் இருந்துச்சு தெரியுமா, அதை வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேர்ள் கேரக்டர் ஒன்று வருது, அந்த கேர்ள் கேரக்டர் வந்து அந்த மங்கி கேரக்டர் பவர் கொடுத்துருக்காங்க போல. வெறித்தனமாக அடுத்த ஒரு ஹெட்சாட் அடிச்சு நாங்களும் பிசி பிளேயர் மாதிரி அப்படி இப்படி ஓடி போட்டேன். ஸோ கைஸ், இந்த கேம் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்க ஃபோனில், எப்படி நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து
எப்படி சொல்கிறது, நீங்கள் சாதாரண 2GB ரேம் மொபைல் வச்சுருந்தாலுமே இந்த கேம் நீங்கள் விளையாடலாம். உங்கள் ஃப்ரெண்டை ஏற்ற வச்சிங்கன்னா ஜாலியாக ஸ்குவாட் போய் விளாண்டுட்டு இருக்கலாம். இதில் வந்து பெருசாக கேம் மோட்லாம் கொண்டு வரல, கிளாஷ் ஸ்குவாட் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துட்டு போய் விளாடுங்க. அப்புறம் இந்த கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விதவிதமான பேர்லாம் இருக்குது, ஒரு ஒரு இடத்துக்குமே ஒரு ஒரு பேர் இருக்குது. இந்த டேஞ்சர் ஜோன் வெடிக்கிறதுலாம் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் உங்களை எங்களை வந்து இந்த வீடியோவில் காட்ட முடியல. ஸோ இது ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஸ்ட்ராட்டஜியாக அந்த தவியெல்லாம் போக முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். ஸோ அதுவுமே முடியுது, நான் கூட இதெல்லாம் பக்குன்னு நினச்சேன், எல்லா மாதிரியுமே தவ முடியும், என்னால் இந்த இடத்துல ஒழுங்காக தவ முடியல அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் கார் எடுக்கலாம் பார்த்தா பின்னாடி எதையும் வந்துட்டான் சேர்ந்து சொல்லிட்டு அவனை ஹெச்ஆர்டிக்கெலாம் பார்த்தா ஹெச்ஆர்டி விழுவ மாட்டேன்ருச்சு. அப்புறம் உடம்புல சுட்டே கொண்டுட்டா கேஸ், இதில் இன்னொன்று சூப்பராக இருந்துச்சுன்னா தெரியுமா, நான் பார்த்து மிரண்டு போனது ஜோனு வராதுதான் கேஸ். அந்த ஜோனு வெளியில் பாருங்கள், ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்கு பாருங்கள், அது கிட்ட வரப்போ நான் காட்டுறேன், சூப்பராக இருந்தது உண்மையிலே. வந்து இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டியை நான் வந்து கண்டிப்பாக பார்க்கவே இல்லை, பார்த்ததே இல்லை எந்த கேம்லையுமே. சூப்பராக ஒரு ஜோன் வரது வந்து ஒரு கூண்டு மாதிரி கேஜ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, அது உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லா கேமையும் விட்டு விட்டு கலந்துருக்காங்க, பப்ஜிலேருந்து பப்ஜிலேயும் இந்த கலரில் தான் ஜோன் இருக்கும் ஓகேவா, வயலட் கலர் மாதிரி. பப்ஜிலேருந்து ஃபார்ச்சுனேட்லேருந்து ஃப்ரீ ஃபயர்லேருந்து என்னென்ன கேம்லேருந்து காப்பி அடிக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேருந்து சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே திறமை தான், இந்த உண்மையிலே திறமை தான், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எனிமி ஓர முடியாதுலாம் அடிச்சுட்டு இருந்தேன், கடைசி ஜோன் வந்து கரெக்டாக கிளாக் டவர் விட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு ரெட் கலர் ட்ராப்லாம் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ஒரு பிளேயர் இவ்வளோ நேரம் இப்போ அடித்ததெல்லாம் பாட்டு, இப்போ ஒரு பிளேயர்கிட்ட மாட்டிட்டு சிக்கு போடுவோம் பாருங்கள், டே யாரா நீன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலை நான் அடிச்சிட்டான், ஏதோ லாங் ரேஞ்சிலே எண்டை வந்து டிராகனோ கிடச்சிடும், அதில் குறைச்சிடுவேன், நீங்களே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த ட்ராப் வந்து போட்டு. சரி என்ன பெரிய கன் இருக்குன்னு பார்த்தா மொட்டி ஸ்கேர் தான் இருந்துச்சு, சரி ஓகே ரைட்டு மேலே போவோம், மேலே வேறு சுற்று சண்டை கேட்டு இருந்துச்சுன்னு மேலே போடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த ட்ராப் ரெட் கலர் இருந்துச்சு, கண்டிப்பாக ரெட் கலர் இருந்தால் ஒரு நல்ல கன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கிட்டே போயிட்டே இருந்தேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், கிளாக் டவரே பார்க்க வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ரம்மெல்லாம் உடச்சுட்டு நீங்கள் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி ட்ரம்மை உடச்சு பாருங்களேன், சவுண்டு சும்மா தக்காளி வேறு மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லிட்டு சூப்பராக வந்து இந்த இடத்துல எஸ்பிடின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, எஸ்பிடினா ஸ்னைப்பரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், டே ட்ராகனோட என்னடா அதை கூட மறந்துச்சாடி நீ அப்படின்ட்டு டக்குனுக்கு ட்ராகனை மறந்து மேலே ஏற பார்த்தேன் பாருங்கள். உண்மையிலே ஸ்கோப்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா. ஸோ மேலே வந்து இப்போ எனிமி நிற்கிறான், என்னை பார்த்துட்டு கீழே ஏறான் பாருங்கள், நல்ல வேலை ரெண்டு குழந்தை பாருங்கள் க்ளூவெல்லாம் போட்டான், ஏறி போய் அடிச்சலான்டே ஏறி போனேன். ஸோ டப்புன்னு அடிச்சு போட்டேன் ஒரு பதட்டத்தில், அவனும் பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் உட்காந்துட்டான், நல்ல வேலை டெஸ்ட் மிஸ் வந்து ஒரு பிளேயர் அடிச்சோம். மேலே பாருங்கள் உங்களுக்கு ஸ்பெக்டர் கூட காட்டுது பாருங்கள், இவ்வளோ நேரம் அடிச்சது வந்து பாட்டு தான், இப்போ அடிச்சது தான் பிளேயரு. ஸோ வெறித்தனமாக ஒரு பிளேயர் அடிச்சாச்சு. ஸோ சொல்லிட்டு இவனை லூட்டில் நடந்தது லெவல் 3 பேக்லாம் இருந்துச்சு, சூப்பராக எடுத்துட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் கடைசியில் உள்ளவனுக்கு ஒன்ட்டாக படித்து கில் பண்ணணும்னு நான் முடிவு எடுத்தேன். கடைசியில் இருக்கவனுக்கு எப்படியோ ஒன் டாப்பில் அடித்து மட்டும்தான் கில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ கைஸ் உங்களுக்கு கூட மேலே வந்து இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத போகிற பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. கூகுளுக்கு போங்க, ஐயோ வாயிலாம் உலருது, கூகுளுக்கு போங்க, ஒன்றுமே கிடையாது. சிக்மா ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் அப்படின்னு மட்டும் போடுங்க, ஃபஸ்ட்டில் உங்களுக்கே ஒன்று வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும், அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிட்டு கீழே போய்கிட்டே இருங்க. நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ண அது யூஸ் பண்ணணும், வேறு சர்வர் மாற்றணும் எந்த இதுவுமே கிடையாது, உங்கள் சாதாரண ஆண்ட்ராய்ட் ஃபோனில் விளாட்லாம். ஸோ கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வரும், நான் எப்படி பண்ணுறேன்னு அதே மாதிரி பண்ணுங்கள். அந்த கிளிக்கை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா இன்னொரு பேஜ் வரும், அதில் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியா ஃபைருக்குள்ளே போவோம், அதில் போய் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆயிரும், ஏபிகேவாக டவுன்லோட் ஆகும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபோனில் ஆப் வந்துடும். இப்போ உனக்கு ஹெட்செட் வாருங்க, சும்மா தரமாக உழுவும் பாருங்கள், க்ளூவெல்லாம் போட்டு நான் அப்படியே ஸ்டைலில் அடிக்கலாம் பார்த்து மண்டை மேலே வச்சேன் பாருங்கள், சரியான ஒரு ஒன் டேப் வெறித்தனம் வின் பண்ணியாச்சு. ஸோ பூய் அடிக்கிறது இவ்வா அப்படின்னு வருது, முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் பூய் அடித்தா நம்மளால் நவர முடியும் தெரியுமா, அந்த மாதிரி இதுலேயும் நவர முடிஞ்சு. ஆனால் இது என்ன ஒன்று விவான்றதை கொஞ்சம் மேலே தூக்கி போய் கொடுத்துருக்கலாம், மூஞ்சி கை காலெலாம் மறைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்சில் திட்டத்தில் 9 கிலோ அடிச்சிருந்தேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. டாடா பை, சீ யூ கைஸ்.